சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவி பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சிந்து, உன் ஆள் வந்திருக்காரு. ஹாய், என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? இல்ல சிந்து, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஐ அம் சாரி சிந்து. எதுக்கு? நான் உங்ககிட்ட போய் பேசிட்டேன். ஏதோ ஒரு பேப்பரை உங்ககிட்ட கொடுத்துட்டு லெட்டர் மாறி போச்சுன்னு சொன்னது, அதோட ரோஜா முன்னாடி ஐ லவ் யூன்னு சொன்னது எல்லாமே பொய். உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும், அதனால தான் அப்படி சொன்னேன். எனக்கு வேற வழி தெரியல. இவங்க ரோஜாவுக்கு நான் அவங்கள லவ் பண்ணலன்னு தெரியணும், அவங்க கிட்ட இருந்து நான் விலகணும். அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம அவங்க முன்னாடி உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். அதான் நீங்க என்ன மன்னிக்கணும். நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிற ஆளுங்க, உங்களுக்கும் சைக்காலஜி தெரியும். டெஃபினட்டா நான் சொன்னதை நீங்க நம்ப போறது இல்லை. பட் இருந்தாலும் அப்படி நான் நடந்துக்கிட்டதுக்கு ஐ அம் சாரி. என்ன சம்பந்தம்? இது வந்துருச்சா? இது வரணும். புருஷ முண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் வந்தா தானே சந்தோஷமா இருக்கும். என்ன உளறீங்க? சரி சரி, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு புருஷ முண்டாட்டி ஆக போறவங்க தானே. நீ மாட்டேன்னு சொன்னாலும் முத்து விடாது. முத்து ராத்திரி பகல் ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்குமா? தினமும் உங்க வீட்டுக்கு பூ கொண்டு வருமே, அதெல்லாம் எதுக்குன்னு நினைச்சேன். ஒன்ன பாக்கத்தான் அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் கோயில்ல பேசி கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரண்டாவே இருக்கலாம்னு முடிவெடுத்தீங்களே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? முத்து சொல்லிடுச்சு. எப்படியோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த பிள்ளைய நீ மாத்திட்ட. அதனால எதையும் மனசுல வச்சுக்காத, இதெல்லாம் சகஜம்தான். முத்து மேல ஏதாவது கோபம் இருந்தா அதெல்லாம் மறந்துடுமா. ஆண்டி, முத்து எங்க? ஏன் சொல்லுங்களே. வேன் ஏதோ ரிப்பேர்னு ஒர்க் ஷாப் போயிருக்கான். எப்ப வருவாரு? தெரியாது. ஒர்க் ஷாப் எங்க இருக்கு? மேட்டுப்பாளையத்துல. இதெல்லாம் ஏன் கேக்குற? எனக்கு நாளைக்குதான் புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஏன் காரை நிறுத்திட்டீங்க? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? சொல்ல வேண்டிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம ரோஜா வனத்துல எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கேன். ஏ, நான் யார்கிட்ட என்ன சொன்னேன்? உன் மனசுல இருக்கறத நீ என்கிட்ட சொல்லணும். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு தெரியும், சொல்ல. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நீ சொல்லிதான் ஆகணும். ஒண்ணு இல்லங்க, நீங்க வண்டி எடுங்க. எடுக்கற. ஆனா முத்து, உன் மனசுல இருக்கறத நீ என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் காரை எங்கயும் நிறுத்த மாட்டேன், வீட்டுக்கும் போக மாட்டேன். ரோஜாக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடக்குமா?
ஏன் கேக்குற? சின்ன வயசுல ரோஜாக்கு சிவாக்கு நிச்சயதார்த்தம் பண்ணீங்களே, அது உண்மையா விளையாட்டா? என்ன கேள்வி இது? ரோஜாவனமும் ரோஜாவும் உங்க குடும்பத்து சொத்து, அது உங்களை விட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் குடும்ப சொத்தை என்கிட்ட இருந்து பிரிக்கிறது யாரு? யார் அவன்? முத்து. அந்த முத்து ரோஜாவனம் சிவா கிட்ட பிரிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு ரோஜா மனசுல சிவா இல்ல. இப்ப கூட அவங்க ரெண்டு பேரும் இங்க இல்ல, எங்கேயோ ஒன்னா போயிருக்காங்க. அண்ணன் கிட்ட சொல்லலாம்னா அவர் என்னை விட முத்துவை தான் நம்புறாரு. அதான் உங்ககிட்ட சொன்னேன். ரோஜாவை சிவா கட்டி வைக்க போறீங்களா இல்ல அந்த முத்துவுக்கே விட்டு கொடுக்க போறீங்களா? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்பா எனக்கு ரோஜா வேணும். ஏமா உடம்பு பரவாயில்லையா? அண்ணா எப்படி இங்க? உங்களோட கார்ல வந்தவர் தான் உங்களை இங்க தூக்கிட்டு வந்தார். இப்ப அவர் எங்க? முத்து உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இந்த டாக்ஸில வீட்டுக்கு போயிடுங்க, நான் வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு வந்துறேன். நீயும் வா போலாம். இல்ல நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் வரேன். போகும்போது குளிரும் ஷால். தேங்க்யூ. வாங்க. I love you. வா சுந்தரம். எங்கடா உன் பொண்ணு? ஏன் உன் பொண்ணு எங்க? வெளியே போயிருக்கா? எப்ப போனா? நேத்து. நேத்து நேத்து போனவ இன்னும் வீடு வந்து சேரல இல்ல? அதுக்கு என்னப்போ? எங்க போயிருக்கா, யார் கூட போயிருக்கானாலும் தெரியுமா உனக்கு? தெரியும். முத்து கூட போயிருக்கா. பொண்ண பத்தவன் பேசுற பேச்சா இது? இது பொண்ண புரிஞ்சுகிட்டவன் பேசுற பேச்சு. வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போய் ராத்திரி இன்னொருத்தவன் தங்குறா, இதான் பொண்ண புரிஞ்சுகிட்ட லட்சணமா? அப்படி தங்கினா அதுக்கு என்ன அர்த்தம் கேக்குறியா? கெட்டு போயிட்டானா? கெட்டு போயிட்டான்னு அர்த்தம்? சுந்தரம் இன்னொரு தடவை ரோஜாவை பத்தி தப்பா பேசுன? பேச வேண்டாம். உன் பொண்ணு தப்பு பண்ற அதனால பேசுறேன். இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு ஊரே பேசும். யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவ என் பொண்ணு, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. சுந்தரம் மத்தவங்க பேச்ச கேட்டு நீ சந்தேகப்படுறியா இல்ல நீயே சந்தேகப்படுற? நானே தாண்டா சந்தேகப்படுறேன். உன் பொண்ணு கெட்டு போயிட்டா சந்தேகப்படுறேன். என்னடா சொன்ன? என்னைக்கு நீ மகளை சந்தேகப்பட்டியோ அவ இனிமே உன் மருமக கிடையாதுடா. யூ ராஸ்கல், ஹவு டேர் யூ பிளேம் மை சைல்ட். இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டு அப்பனும் பொண்ணு வெள்ளக்கார வாழ்க்கை வாழ்றீங்களா? காதலிக்கிறது ஒருத்தன, கை பிடிக்கிறது இன்னொருத்தன, படுக்கிறது வேற ஒருத்த கூட, இதான் உங்க இங்கிலீஷ் கலாச்சாரம் இல்ல? 15 வருஷமா உன் பொண்ணை தன் மனைவியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கானே என் பையன், அவ வாழ்க்கைய ஒரே நாள்ல சந்திச்சுட்டா? பிறந்ததுல இருந்தே உன் மகளை என் மருமகளா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் மனச சுக்குநூறா நொறுக்கிட்டா பாவி. நீ தாண்டா நடக்காத நடந்த நடந்து நடக்க வேண்டிய நல்ல காரியத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டேன். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் எந்த விதத்திலையும் துரோகம் பண்ணலடா. நட்புலையும் சரி வியாபாரத்திலையும் சரி, உன் மேல இருக்கிற நட்பை விட என் பொண்ணு மேல இருக்கிற பாசம் தாண்டா எனக்கு பெருசு. என்னைக்கு நீ என் பொண்ணை பத்தி தப்பா பேசுனியோ அதோட எல்லாம் முடிஞ்சுடா. நமக்குள்ள முடிச்சுக்கடா, முடிச்சுக்க. உனக்கு உன் பொண்ணு பெருசுன்னா எனக்கு என் பையன் பெருசு. நட்பு தான் பெருசு நம்பி தெரியறதுக்கு நான் மட்டும் என்ன முட்டாளா? இனிமே நமக்குள்ள எந்த ஓட்டு உறவும் கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ வேற நான் வேற.